அனைவருக்கும் வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்றைக்கி மார்னிங் வந்து ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணி சொல்லியிருந்தோம். அது எந்த அளவுக்கு நம்மளோட எம்டிஏ சிக்னலில் நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகுது, எந்த அளவுக்கு என்ட்ரி எடுத்துருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் பை அண்ட் செல் சிக்னல். சில பேர் எந்த இடத்துல ட்ரெண்ட் எப்படி இருக்குது, எந்த இடத்துல பை பண்ணுறது செல் பண்ணுறதுன்றது தெரியறது கிடையாது. அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கண்டிஷன் நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். ஏடிஎக்ஸ், பியூர் பாயிண்ட், சூப்பர் ட்ரெண்ட், இந்த மூணு இண்டிகேட்டர் வச்சு தான் நம்ம வந்து இந்த சார்ட் ரெடி பண்ணியிருக்கோம். இது ஆட்டோமேட்டிக்காக பை அண்ட் சிக்னல் வந்துடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா பை சிக்னல் செல் சிக்னலில் டார்கெட் ரெண்டு டார்கெட்டு ஒரு ஸ்டாப் லாஸ், கம்பல்சரி ஸ்டாப் லாஸ் ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் மூணு இண்டிகேட்டருமே நம்ம அட்டாச் பண்ணி தான் நம்ம வந்து இந்த MT4 சார்ட்டை வடிவமைச்சிருக்கோம். தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு கான்ஃபிடென்ட்டோட டெக்னிக்கலோட ஒரு பீஸ்ஃபுல்லாக நம்ம என்ட்ரி எடுக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமாக பார்க்குறோம். நியூ நண்பர்கள் நம்ம சேனலை பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது நம்மளோட சேனல் நேம் MCX ட்ரைனிங் அகாடமி இன் தமிழ்ன்ட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி டெய்லியுமே மார்னிங் லைவாக அப்டேட் பண்ணிட்டு வரோம். உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸோட ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையட்டும். சரி, இன்றைக்கி ஃபஸ்ட்டு பேங்க் நிஃப்டியை நம்ம செக் பண்ணிடலாம். பேங்க் நிஃப்டியோட சிக்னல் எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா செல் சிக்னல் 41,690. ஃபஸ்ட்டு டார்கெட், ரெண்டாவது டார்கெட்டில் அதாவது கேப் டவுன்லேயே நம்மளுக்கு டார்கெட் முடிஞ்ச மாதிரி இருக்குது. ஆனால் இந்த இடத்துல என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சைட் வேஸில் ட்ரேட் ஆகும். சரிங்களா, நம்ம பழைய நம்ம சொல்லிக்கலாம், 41,200 கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா என்ட்ரி எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நார்மலாக ட்ரேட் ஆகி இந்த இடத்துல என்ட்ரி கிடச்சிருந்தாலும் நம்ம எடுத்துருந்துருக்கலாம். சரிங்களா, அப்போ ஒரு கேப் டவுன் கேப் அப்பில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரிங்களா, அதே நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பை சான்ஸ் ஆல்மோஸ்ட் 41,475 கிடச்சிருக்கு. டார்கெட் வந்து 42,000 கிடச்சிட்டு 600 பாயிண்ட் டார்கெட் அச்சீவ்டு. அப்போ நார்மலாக ட்ரேட் ஆகி என்ட்ரி கிடச்சிது அப்படின்னா ஒரு ஃபீஸ்ஃபுல்லான ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். சரி, இந்த இடத்துல வெயிட் பண்ணி பார்ப்போம். சரிங்களா, ஜஸ்ட் வாட்ச். ஏன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் ரேஞ்சு ஒன்று மார்க்கெட்டாக தான் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில் நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா க்ரூட் ஆயிலோட மூவ்மெண்ட் என்ன. இப்போ நேற்று வந்து பார்த்திங்கன்னா செல் சான்ஸ் எங்கே கிடச்சிருக்கு, 6,530 நம்மளுக்கு செல் கிடச்சிருக்கு. அடுத்து இன்றைக்கி வந்து அப்படியே ஃபுல்லாகவே ட்ரேடிங் வந்து டவுனில் தான் இருக்குது. சரிங்களா, இந்த இடத்துலேயே நீங்கள் எடுத்துட்டாலும் இந்த ட்ரேடிங் ஸ்டாப் லாஸ் 6,446 நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சுக்கலாம். ஏன்னா இந்த இடத்துலேருந்து தான் செல்லிங் ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா, நம்மளோட கண்டிஷன் என்ன, 6,400 கீழே மார்னிங் வந்து ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணியிருந்தோம். இல்லை சார், அதுக்கு முன்னாடியே என்ட்ரி எடுக்கனாலும் தாராளமாக எடுத்துக்கலாம். ஏன்னா நம்மளோட சிக்னலில் நம்மளுக்கு செல் சான்ஸ் கிடச்சிருச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு எப்படி சார் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். இப்போ நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு ஃபுல்லாகவே டவுன் ட்ரெண்டு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை நம்ம முன் வச்சுருந்தோம் லாஸ்ட் வீக்லேருந்து, சரி லாஸ்ட் மந்த்லேருந்தே. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எங்கேருந்து செல் சான்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை பார்த்தோம்னா 207 நம்மளுக்கு என்ட்ரி கிடச்சிருக்கு செல்லுக்கு ஒரு வாய்ப்பு. 207 ஃபஸ்ட்டு டார்கெட், செகண்ட் டார்கெட் ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சரிங்களா, இது நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎக்ஸாக இருக்கட்டும் எல்லாமே நல்ல ஒரு ஸ்ட்ராங் தான். 207 கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 8 வரைக்கும் டார்கெட் அச்சீவ்டு. இது கண்டிஷன் என்ன வருதோ நம்ம அதை மட்டும் கரெக்டாக நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே இருந்தாவே போதுமான அளவு ப்ராஃபிட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி. இப்போ நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி என்ன சொல்லியிருந்தோம், ஆல்மோஸ்ட் 18,100 மேலே 70 மேலே நம்ம ஒரு பை சான்ஸ்னு சொன்னாலுமே இங்கே வந்து மீடியமாக தான் இருக்குது, ரொம்ப அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை. இந்த இடத்துல பையிங் வால்யூம் நடக்குது, எல்லாமே ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கிறப்ப நம்ம ஜஸ்ட் வாட்ச். அன்றைக்கி என்ட்ரி எடுக்கக்கூடாது. இங்கே வந்து நம்மளுக்கு பையிங் வால்யூம், இந்த இடத்துல பையிங் வால்யூம் வரணும், இங்கே ஸ்ட்ராங் ஆகணும் பையிங்க்கு, இல்லைனா செல்லிங் இங்கே ஸ்ட்ராங் ஆகணும், இங்கே வந்து செல்லிங்கோட வால்யூம் வரணும். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இண்டிகேட்டருமே நம்ம மேட்ச் பண்ணி தான் நம்ம பண்ணியிருக்கோம். செல்லிங் வால்யூம், பையிங் வால்யூம், சூப்பர் ட்ரெண்டு, ஏடிஎக்ஸ், எல்லா இண்டிகேட்டருமே கண்டிஷன் வர்றப்ப நம்ம பார்க்குற வியூ தான் ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா, எல்லா நாளும் என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஒருவேளை இன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா 18,040-70 மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா நல்ல ஒரு பை சான்ஸே கிடைக்கும். சரிங்களா, சரி வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் பெரிய மூவ்மெண்ட் இல்லை அப்படின்றனால வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் நிறைய சக்ஸஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கு ஒரு டெக்னிக்கலாகவும் அனலைஸ் பண்ணோம். அது சார்ட் தான் நம்ம இதில், இந்த சார்ட்டில் எல்லாமே நம்ம கண்டிஷன் சப்ளை ஆகும். சரிங்களா, இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பை என்ட்ரி 1.55 கிடச்சிருக்கு ஃபுல்லாகவே. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரெக்ஸ் ஃபுல்லாகவே அடிஷ்னல் லெவரேஜ் நம்ம ரொம்பவே அதிகமாக கிடைக்குது. ஒரு ஃபீஸ்ஃபுல்லான என்ட்ரி எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும். சரிங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபாரெக்ஸை பொறுத்தளவுக்கு நிறைய பேர் ட்ரேட் பண்ணுறாங்க, நல்ல ஒரு ப்ராஃபிட்டும் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அதிகமாகவே அமையுது. சரிங்களா, அடிஷ்னல் லிவரேஜ் அதிகமாக கிடைக்கிறனால. நீ நண்பர் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. சரிங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 1 வரைக்கும் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு ஃபீஸ்ஃபுல்லான என்ட்ரி நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு, ஒரு மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 1 வரைக்கும் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையட்டும். தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் மட்டுமில்லை செஞ்சுருப்போம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நியூ நண்பர் நம்ம சேனலை ஜாயின் பண்ண விருப்பப்பட்டால் ஒரு 1 வரைக்கும் ஃபாலோ பண்ணிவிட்டு டெக்னிக்கல் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிறது இன்னொரு ஒரு முக்கியமான விஷயமா பார்க்குறோம். ஏன்னா நம்ம ரெகுலராக நம்ம ஃபாலோ பண்ணால் தான் ஒரு பீஸ்ஃபுல்லான என்ட்ரி, பீஸ்ஃபுல்லான ப்ராஃபிட் கிடைக்கும். மீண்டும் நாளை மட்டும்